எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சம்பத் ராம் பேசுகிறேன். விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நீண்ட ஆயுளோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட எப்போதுமே இப்போ போல் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை பார்த்துக்கிறேன். நன்றி. ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 25 கால கல்வி சேவையில் பல மைல் கற்களை கடந்து ஒவ்வொரு படியிலும் பலர் பின்தொடர்ந்து வர வழிகாட்டுகிறது. அட்மிஷன் ஃபார்ம் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ளவும். பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you were GT holidays unnai kudai ne thirunda first padam kuda okay adhu or 40 days kitta pannirpen inda fight sequence kuda master pani kamichana oru vadi da paapar appadi pannuvar okay oru vyathasam undirukku oru vadi da paapar appa fighters pani kampanga paatharna odane pannuvar so I want a sharper silent irupen na bayana sharp okay ஈவினிங் அதே மாதிரி அவருக்கு 5 மணிக்கு முடிஞ்சது. எனக்கு ஷார்ட் போயிட்டுருக்கு. விஜய் சாரோட அசிஸ்டன்ட் வந்து சார் கூப்பிட்றாரு, ஷூட் முடிஞ்சுன்னு வர சொன்னார். என்ன பார்த்தா ஷூட் முடிஞ்சுன்னு போகிறேன், எனக்கு ஸ்டில் எடுக்க சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஞாபகமாக ஆரம்பிச்சு முன்னாடி நாள் முடியல அப்படிங்கிறது. அதனால் கூப்பிட்டு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்புறம் தான் போனேன். எனக்கு என்னவோ தெரில, பட் அஜித் சார் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிரியம் உண்டு. ஏன்னா நானும் அப்படி கிளம்ப பார்த்தா உட்காருங்கண்ணா அப்படின்னாங்க. நான் பொதுவாக எந்த ஹீரோஸ் கூட்டியும் பக்கத்தில் சரி சமமாக உட்காந்தது கிடையாது. ஸோ இல்லை சார் பரவாயில்ல சார், இல்லை இல்லை உட்காருனாரே சேர் எடுத்து போட சொன்னாங்க, சேர் எடுத்து போட சொன்னாங்க, உட்காந்தாங்க. அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கூட நான் ஒரு 2 மினிட்ஸ் தான். அப்பவும் பெரிய ஹீரோ தான் அவர். தமிழ் பண்ணும்போதும் அவர் மிகப்பெரிய ஒரு ஷாஜகான் பண்ணும்போதும் அப்பவும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் கூட்டம் அலம்போதும். அவர் ஸ்டூடியோ ஸ்பாட்னாலும் அலம்போதும். கேமரா முன்னாடி நடிக்கும்போது அவர் பேசுகிற டைலாக் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறது கேட்காது, அந்த அளவுக்கு சைலண்ட் தான் பேசுவார். ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டு போய் டப்பிங்கில் போய் அப்படியே ஏற்று ஏற்றுவார். விஜய் சாரோடையும் வந்துட்டு நீங்கள் போக்கிரி, அதுக்கப்புறம் புலி பண்ணீங்க, போக்கிரி வில்லு தமிழ் தான் ஃபஸ்ட்டு படம் கூட நடிச்சு. ஓகே ஓகே, போக்கிரி அப்புறம் திருப்பாச்சி. ஐ வாண்ட் ஷார்ப், அவர் சைலண்டாக இருப்பார், ஆனால் பயங்கர ஷார்ப். ஓகே ஓகே. ஸோ நான் அவரோட 6 படம் அவரோட புலி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே நானும் அவர் மட்டும்தான் ஸ்பாட்டில் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா 2 பேர் தான் இருக்கும், மற்றவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு திருப்பதி காட்டுக்குள்ளே நடந்தது. ஷார்ட் எல்லாம் மானிட்டர் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு டைரக்டர்லாம் கிளம்பினாங்க. பிறகு நானும் அப்படி கிளம்ப பார்த்தா உட்காருங்கண்ணா அப்படின்னாரு. நான் பொதுவாக எந்த ஹீரோஸ் கூட்டியும் பக்கத்தில் சரி சமமாக உட்காந்தது கிடையாது. ஸோ இல்லை சார் பரவாயில்ல சார், இல்லை இல்லை உட்காருனாரே சேர் எடுத்து போட சொன்னாங்க, சேர் எடுத்து போட சொன்னாங்க, உட்காந்தாங்க. அப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கூட நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஓகே ஓகே கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேசக்கூடிய ஒரு டைம். நான் பொதுவாக எந்த ஹீரோஸ் கூட்டியும் இந்த ஷார்ட்டு சம்மந்தமாக ஏதாவது பேசுவேன், இல்லாட்டி மார்னிங் போனேன்னா குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றக்காக நான் வந்து பொதுவாக எந்த ஹீரோ கிட்டையும் நான் போய் போய் பேசி தொந்தரவு பண்ணலாம் கிடையாது. ஸோ அவர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்னடா சொல்கிறது, அவர் பேசும்போது அடுத்து நம்ம என்ன பேசுறதுன்னு அப்படியே நெளிஞ்சிட்டே உட்காந்துருந்தேன். வீட்டை பற்றிலாம் விசாரிச்சாரு, விசாரிச்சுட்டு அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தது. சரி நம்ம எதாவது என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சார் உங்களோட இத்தனை படம் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டில் ஒன்று எடுக்கணும் சார் அப்படின்னா, ஆ எடுத்துக்கலாம்ண்ணா, இந்த காஸ்டியூம் பண்ணால் நம்ம ஷூட் முடிச்சுட்டு போகும்போது எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். சரி ஓகே சார். கட் பண்ணால் அன்றைக்கி அவருக்கு 5 மணிக்கெலாம் ஷூட் முடிஞ்சது, கிளம்பிட்டாரு. நான் 6 மணி வரைக்கும் எனக்கெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் எப்போவுமே முடிச்சு அமைச்சிடுவாங்க. இன்னைக்கு 6 மணி ஆச்சு, அப்புறம் சரி இப்போ எடுக்க முடியாது அப்படிங்கிறக்கா நானும் முடிச்சிட்டேன். மறுநாள் ஷூட்டிங் பிஸியில் நான் சரி மறுபடியும் போய் கேட்கக்கூடாதுன்னு இருக்கா, நான் கேட்க கூட இல்லை. ஈவினிங் அதே மாதிரி அவருக்கு 5 மணிக்கு முடிஞ்சது, எனக்கு ஷார்ட் போயிட்டுருக்கு. விஜய் சாரோட அசிஸ்டன்ட் வந்து சார் கூப்பிட்றாரு, ஷூட் முடிஞ்சுன்னு வர சொன்னார் அப்படின்னு.
என்ன பார்த்தா ஷூட் முடிஞ்சு போறேன், எனக்கு ஸ்டில் எடுக்க சொன்ன இல்லையா, அதுக்காக ஞாபகமா ஆரம்பிச்சு முன்னாடி நாள் முடியல அப்படிங்கறது, அதனால கூப்பிட்டு ஸ்டில் எடுத்துட்டு அப்புறம் தான் போனேன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு ஹீரோக்கு, ஐ மீன் நாட் ஓன்லி தே ஆர் த ஸ்டார்ஸ் பை ஆக்டிங் விஜய் சார் இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோ. ஸோ அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவரை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நடிச்சுட்டு இருக்கீங்க அவரோட. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் பார்த்ததுக்கு தமிழில் பண்ணும்போது எப்படி அவரை பார்த்தோன்னா அதே மாதிரி தான் புள்ளிலையும் பார்த்தேன். ஓகே, அப்போது வந்து அப்பவும் பெரிய ஹீரோ தான் அவர். தமிழ் பண்ணும்போதும் அவர் மிகப்பெரிய ஒரு ஷாஜகான் பண்ணும்போதும் அப்பவும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் கூட்டம் அலம்போதும், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்னாவே அலம்போதும். ஸோ அதனால் நான் பார்த்த வரைக்கும் அவரோட கேரக்டரில் எந்த விதமான சேஞ்சஸ் நான் பார்க்கல, அதே மாதிரி தான் இருக்கார். அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய ஹிட்டானாலும் எவ்வளோ பெரிய தோல்வியானாலும் அவர் வந்து எப்பவுமே எந்த படத்துலேயுமே நான் வந்து அவர் கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகி பார்க்கவே இல்லை. அவருடைய நடை பாவனை அந்த ஒரு மேனரிசம் எது அந்த சொல்லுவாங்கள பார்க்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா, அந்த வித்தியாசம் நான் எப்பவுமே நான் பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய நடிகனாலும் சரி அப்போ பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதும் சரி அப்படியே தான் இருக்கு, அதே பிஹேவியர் அதே இதுதான், அதே ஹம்பிள்னஸோட இருக்கு. இன்னும் அதாவது நம்ம கேமரா முன்னாடி நடிக்கும்போது அவர் பேசுகிற டைலாக் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறது கேட்காது, அந்த அளவுக்கு சைலண்ட் தான் பேசுவார். ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருப்பார், டப்பிங்கில் போய் அப்படி ஏற்றி ஏற்றுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸ் கேரக்டர். ஸோ நைஸ். ஸோ நீங்கள் நடித்த மற்ற ஆக்ட்ரஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் லைக் கைண்ட் ஆஃப் யுவர் ஃபேவரட்? உங்களோட ஃபேவரட் அப்படின்னா எந்த ஆக்ட்ரஸ் சொல்லுவீங்க, எதுக்காக சொல்லுவீங்க? ஃபேவரட் எல்லா நடிகர்களுக்கும் நம்ம வந்து நடிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் கார்த்தி சார் தவிர மற்ற எல்லா ஹீரோஸ் கூடயும் அதுவும் சுல்தான் கிடைச்சது ஆனால் அவர் காம்பினேஷன் பண்ணல. எனக்கு இன்னொரு தெரியல, பட் அஜித் சார் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய உண்டு. ஏன்னா அதிகமாக நடித்தது அவங்க கூட தான், அவர் விஸ்வாசம் வந்து என்னோட 11 படம் அவர் கூட நடிக்கிறது. ஸோ மேபி அதை தொடர்ந்து அவர் கூட இப்போது உன்னை கூட என்ன தெரியும் ஃபஸ்ட்டு படம் அவங்க கூட. அவர் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உண்டு. இத்தனைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறோம் பேசுகிறோம் அவ்வளோதான். மற்றபடி நான் பர்சனலாக அவர் போய் பார்க்குறதோ அவர் எனக்காக ஏதாவது பண்ணுறதோ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. வெளிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.